புதுக்கோட்டையில் தீபாவளியை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆதரவற்ற முதியோர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கினார். அம்பாள்புரம் இரண்டாம் வீதியில் உள்ள நேசகரம் முதியோர் அறக்கட்டளையில் 45க்கும் மேற்பட்ட முதியோர்கள் தங்கியுள்ளனர். இவர்களை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வேஷ்டி சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர் வீடுகளை சூழ்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி பாட்டியின் வீட்டில் தனியாக இருந்தபோது போதையில் வீடு புகுந்த இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட மணிகண்டன் என்ற இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலத்தில் இந்தியன் ஆயில் நிறுவன பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்த பெட்ரோல் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முள்ளுவாடி கேட் பகுதியில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் நிறுவன பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்புபவர்களின் வாகனத்தில் அடிக்கடி கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் பங்கில் பெட்ரோல் வாங்கி சோதித்த போது அதில் தண்ணீர் கலந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் தரப்பில் கேட்டபோது சேலத்தில் கனமழை பெய்து வருவதால் பெட்ரோல் கிடங்கிற்குள் தண்ணீர் கலந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை மேடவாக்கம் அடுத்த நன்மங்கலம் பகுதியில் ரவுடி வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசிய 6 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நன்மங்கலம் பொன்னியம்மன் காலடி தெருவைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி 28 வயதான ஆனந்த் வீட்டை கேட்டு மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சாலையில் சென்றவர்களை அச்சுறுத்தியுள்ளனர். மேலும் இருவரை வழிகேட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்த இருவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆனந்த் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசி தப்பிய கும்பலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நெய்விளக்கு வடக்குக்காடு ஊராட்சியில் அரசு பள்ளி மாணவியின் டாக்டர் கனவு கடந்த அதிமுக ஆட்சியின் 7.5% இடஒதுக்கீட்டால் நனவாகியுள்ளது. நெய்விளக்கு வடக்குக்காடு ஊராட்சியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் சுபஸ்ரீ நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். அவரது படிப்பை தொடர தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டால் வெற்றி பெற்ற மாணவி சுபஸ்ரீ அதிமுக ஆட்சிக்கும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் மாணவியும் அவரது பெற்றோரும் நன்றி தெரிவித்தனர். கடலூர் மாவட்டத்தில் முக்கிய நகரங்களிலிருந்து கிராம பகுதிகளுக்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அனைத்து கடைகளிலும் ஆர்வமுடன் பொருட்களை வாங்க குவிந்தனர். இந்நிலையில் முக்கியமாக நகரங்களிலிருந்து கிராமப்புற பகுதிகளுக்கு போதுமான அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் வெகுநேரம் காத்திருந்தனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருவாரூரில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த இளைஞரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருத்துறைப்பூண்டி அருகே ஆட்டூர் சாலையில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தேடுதல் வேட்டையை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் ஆட்டூர் ஆதி திராவிடர் தெருவைச் சேர்ந்த செல்வம் என்பதும் விற்பனைக்காக 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சூரிய கிரகணத்தினை யூடியூப் சேனலில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய விஞ்ஞானி எபினேசர், நாளைய சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம் என்றும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள சூரிய கண்ணாடிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சூரிய கிரகணத்தை அனைவரும் கண்டுகளிக்க கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சூரிய கிரகணத்தை யூடியூப் சேனலில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நகை வாங்குவது போல் நடித்து செயினை திருடிச் சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாரதி வீதி கொசக்கடை வீதி சந்திப்பில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவதற்காக வந்த பெண் ஒருவர் ஊழியரிடம் நகை வாங்குவது தொடர்பாக நீண்ட நேரம் பேசிவிட்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் கடையில் இருந்த தங்க நகை ஒன்று காணாமல் போனதை அறிந்த ஊழியர்
சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் கடைக்கு வந்த பெண் நகையை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீபாவளியையொட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பட்டொளி வீசியது. விமான நிலையம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் இருந்தது. மின் விளக்குகளால் ஜொலித்த விமான நிலையம் மீனம்பாக்கம் GST சாலையில் உள்ள மேம்பாலத்தில் சென்ற அனைவரையும் கவர்ந்தது. திருவள்ளூரில் இந்தியன் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் நகைக்கடன் பிரிவில் இருந்த ஆவணங்கள், கணினி, மின்விசிறி ஆகியவை எரிந்து சேதமடைந்தன. அதிகாலையில் இந்தியன் வங்கி வழியாக நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தவர் வங்கியிலிருந்து புகை வருவதை அறிந்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். போராடி தீ அணைக்கப்பட்டாலும் நகைக்கடன் பிரிவில் இருந்த ஆவணங்கள், கணினி, மின்விசிறிகள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2nd புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்கக்கடலில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது புயலாக மாறியுள்ளது. இப்புயலுக்கு சிட்ராங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புயல் தூரத்தை குறிக்கும் 2nd புயல் எச்சரிக்கை கூண்டு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. புவனகிரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நிலவிய பனிப்பொழிவை பொதுமக்கள் ஆர்வமுடன் ரசித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மலைப்பிரதேச சுற்றுலா தலங்களைப் போல பனிப்பொழிவு காணப்பட்டது. வயல்வெளிகளுக்கு பல்வேறு பணிகளுக்கு சென்றவர்களும் இயற்கை ஆர்வலர்களும் பனிப்பொழிவை கண்டு ரசித்து சென்றனர். நெல்லை மாவட்டம் கன்னிமார்தோப்பு ஓடை வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாயகம் என்பவர் தனது நண்பர்களுடன் பணக்குடி அருகே உள்ள கன்னிமார்தோப்பு ஓடைக்கு சென்றுள்ளார். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு 5 பேர் உயிர் தப்பிய நிலையில் நாயகத்தின் உடல் மட்டும் ஆற்றின் கரையோரம் மீட்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குடவாசல் பேருந்து நிலையத்தில் 8 கடைகள் கட்டப்பட்டு கடந்த வருடம் ஏலம் விடப்பட்டது. கடைக்கு வாடகையாக 52,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ஏலம் கேட்ட நபரிடமிருந்து 1,00,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு 6,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டதாக குடவாசல் பேரூராட்சி அலுவலர் யசோதா மீது குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியும் சட்ட விதிகளை மீறியும் செயல்பட்ட அலுவலர் யசோதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நம்புதாளை பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் குளத்தில் குளிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். குளித்துவிட்டு வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் நம்பர் பிளேட் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கலந்தர் ரிஷ்வான் என்ற இளைஞர் மது குடிக்க பணம் இல்லாததால் இருசக்கர வாகனத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். தேனியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பெரிய குளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பெரிய குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரிய குளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வராக நதியில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் முதிய தம்பதியிடம் 12 சவரன் தங்க நகை மற்றும் 5,000 ரூபாய் ரொக்கத்தை முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். கீழ்பட்டி பகுதியைச் சேர்ந்த முதிய தம்பதியான ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி சுபா ஆகியோர் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இரவு வீட்டிற்குள் நுழைந்த 4 முகமூடி கொள்ளையர்கள் இருவரின் கழுத்திலும் கத்தியை வைத்து மிரட்டி பீரோவில் இருந்த 12 சவரன் தங்க நகை மற்றும் 5,000 கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். முதியவர் ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் மேல்பட்டி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.